இன்னைக்கு நம்ம பலாக்காய் பொரியல் செய்யலாம். பலாக்காய் இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பச்சை மிளகாய், டமாட்டோ. இது எண்ணெய் வச்சு இந்த பலாக்காயை நல்லா ப்ரவுன் கலரா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட கூடவே மிக்ஸி பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இது நல்லா மிக்ஸி நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். குக்கர் வச்சிருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுட்டு இருக்கேன். சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை மிக்ஸி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த தக்காளி ஜூஸும் இதில் போட்டுட்டு இருக்கேன். மஞ்சாத்தூள், வெறும் மிளகாய் பொடி, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை ஆகட்டும் எண்ணெய் விட வரைக்கும். இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச பலாக்காய் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், போட்டுட்டு இருக்கிறேன். இது குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் எடுத்தால் பலாக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ இதை சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ நல்லா இது ரெடியாயிருக்கு. கார்னிஷுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். பலாக்காய் பொரியல் ரெடி.